This video on function is brought to you by Kamachi Shanmugam Meditation School, where education is enjoyable. So first lesson, functions. Okay, so function paakradhu munadi, just read this first sentence. The important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. Idhu enna artham Radhiban? The important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete the task. The important thing is program is the program is the program. நம்ம எப்போதுமே அர்த்தம் சொல்லும் போது புக் இருக்கிற அப்படியே அர்த்தம் சொல்ல வேண்டியதுதான். இப்ப ப்ரோக்ராம் ஒரு வேர்டு சொன்னேன், ப்ரோக்ராம் வேர்டு இதுல இல்ல. The important criteria in writing and evaluating the algorithm. Algorithm-னா என்ன? Algorithm என்னன்னு சொன்னேன். Algorithm-னா step by step procedure to solve a problem. சொன்னேன்ல, ஒரு ஃபேன்ல ஒரு ப்ராப்ளம், அந்த ஃபேன் ஓட மாட்டுது, அது எப்படி போய் சால்வ் பண்ணுவேன்? டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஃபேனை பார்க்கலாம், இல்லை முதல்ல போய் சுவிட்ச் போர்டை பார்க்கலாம், எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு. டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு அது அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ப்ரொசீஜர் இருக்கு பார்த்தியா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் என்னன்னு சொல்லுவார், அல்காரிதம். அப்போ அல்காரிதம் எழுதுறதுக்கும் அந்த அல்காரிதம் பெட்டராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கும் எது முக்கியம், என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டீரியா, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்குது அப்படின்றது தான். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இறை அன்பு ஒரு அல்காரிதம் வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோ செக் த ஃபேன் கண்டென்சர், செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் கெட் த ஃபேன் மோட்டர், தேர்ட் ஸ்டெப் அப்படி அவன் ஒரு அல்காரிதம் எழுதுறான். பிரதீஷ் ஒரு அல்காரிதம் எழுதுறான், கோ செக் த சுவிட்ச் போர்டு, செக் த பவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சுவிட்ச் போர்டு, அவன் ஒரு அல்காரிதம் எழுதுறான். இதில் எந்த அல்காரிதம் ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. இதுதான் மீனிங். இது என்ன அது அந்த வந்து டியூரேஷன் என்ன, டைம் டேக்கன் ஃபார் இட். ஓகே, ஸோ அந்த டியூரேஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு அல்காரிதம் சால்வ் பண்ணுற, ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம் சால்வ் பண்ணுற, அதை நீ சியில் சால்வ் பண்ணாலும் சரி, சி ப்ளஸ் ப்ளஸ் சால்வ் பண்ணாலும் சரி, ஜாவாவில் சால்வ் பண்ணாலும் சரி, ஓகே, அந்த டைமிங் இட் டேக்ஸ் வந்து நீ எழுதுகிற அல்காரிதத்தை பொறுத்தா இருக்கு. Okay, so this is what is the basic introduction. But subroutines na enna appadina, subroutines are small sections of code that are used to perform a particular task. Appadina enna program appindrathu enna ra, appa C program edra, C++ program edra illa, appa program na enna, code. Okay, so adu enna pandra, adu edhu enna pandrom namba, ஏதோ கம்ப்யூட்டர் வந்து நீ வேலை வாங்குற, கரெக்டா? கம்ப்யூட்டர்கிட்ட நான் இப்போ வந்து இறையன்பட்ட சொல்கிறேன், டேய் முதல்ல போய் இங்கே போய் இதை வாங்கிட்டு வாடா, இங்கே அதை வாங்கிட்டு வாடா, இங்கே அதை வாங்கிட்டு வாடான்ட்டு. ஸோ அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் இறையன்புக்கிட்ட. அதேமாரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னது, ப்ரோக்ராம். இது கம்ப்யூட்டர் தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதுறது கஷ்டம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹை லெவல் லாங்குவேஜில் அதை எழுதிக்கிறோம். ஹை லெவல் லாங்குவேஜில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கிறோம். அப்புறம் கம்பைலர் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், மிஷினுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாற்றிடுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். சி ப்ரோக்ராம்ன்றது என்னது, நத்திங் பட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கம்பைல் பண்ணால் அது மிஷினுக்கு புரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். இப்போ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் கோடுன்னு சொல்லுவோம். ஓகே, அது சப் ரூட்டின்ஸ் என்னது, ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். நம்ம எழுதுகிற பெரிய கோடில் ஒரு ஸ்மால் செக்ஷன் that are used to perform a particular task. அது ஒரு வேலை செய்ய யூஸ் ஆகுது. That can be used repeatedly. Repeatedly என்ன, திரும்பி திரும்பி அதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன, நம்ம பார்த்த மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இதுதான் ஒரு சி கோடு. மெயின்ன்ற ஃபங்க்ஷனில் தான் கண்ட்ரோல் ஃபஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு தெரியும். நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன். இப்போ என்ன பண்ணோம், 7, 5 இங்கே பாஸ் ஆகும், அதை ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடாக
கூப்பிட்டுட்டே இருக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன் சப் ரொட்டீன் சொல்றது. இதுதான் புரியுதா? எனி டவுட்டு? இதென்பு நோ டவுட்டா? இப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவியா? ஓகே. ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கு. ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். யூனிட் ஆஃப் கோட்னா என்ன? பார்ட் ஆஃப் கோட். கோட்ல ஒரு பார்ட் தான் யூனிட். ஓகே. தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்ட் வித் இன் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். ஒரு பெரிய கோட் ஸ்ட்ரக்சர்ல பாமா கரெக்ட். பெரிய கோட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்மால் கோட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபங்க்ஷன். டிஃபைன் வித் இன் அ ஒரு பெரிய கோட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பாத்தியா? இப்போதான் இது ஒரு பெரிய கோட் ஸ்ட்ரக்சரா, அந்த கோட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார அதை டிஃபைன் பண்ணியிருக்கும். அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் என்ன இதுவா நீ சொல்றா? ஃபங்க்ஷன் இப்படி சொல்லு. ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட். இரேன்பு. சோ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் டிஃபைன்ட் வித் இன் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். இது அப்படியே நாம புரிஞ்சிக்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே. சோ இது புரிஞ்சுச்சா? இப்போ பாராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ பேராமீட்டர்னா என்ன? இப்போ இந்த ஆட்ல பாஸ் பண்றோம்ல ஏ பி, பேராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸு? பேராமீட்டர்னா இந்த ஏ பின்றது பேராமீட்டர், ஆர்குமெண்ட்ன்றது இந்த ஏக்கும் பிக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 8775 பாஸ் பண்றோம் பார்த்தியா, இதுதான் ஆர்குமெண்ட். பேராமீட்டர்ன்றது ஏ அண்ட் பி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ பேராமீட்டர் வித்வுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். டைப் என்னன்னா இது என்ன டைப்? ஏ இன்டிஜர், இன்ட் போடுறோம்ல. இந்த இன்ட் இல்லாம வெறும் ஏ மட்டும் போட்டா பேராமீட்டர் வித்வுட் டைப். ஓகே. சோ நீ ஒரு அல்காரிதம் எழுதும்போது, நம்ம புக்ல கொடுத்துக்கிற மெத்தட் இதுதான். அல்காரிதம் எழுதும்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுற அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கணும்? லெட்னு ஆரம்பிக்கணும். லெட் ஆர்இசி எதுக்குன்னா, அது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா இருந்தா ஆர்இசி போடணும். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா என்னன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரே அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன? POW. பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் ஒன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து ஆக்சுவலா என்ன தேவை அப்படின்னா, வி வாண்ட் டூ பவர் த்ரீ. தேங்க்ஸ் மா. வி வாண்ட் டூ பவர் த்ரீ. ஸோ அப்போ வந்து ஏக்கு ஏ டு த பவர் பி கண்டுபிடிக்கணும். அப்போ டூ பவர் த்ரீ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வேல்யூ என்ன? 2 பாஸ் பண்ணுவோம், 3 பாஸ் பண்ணுவோம். சோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி கூப்பிடுவோம்னா பவர் 2, 3. அவுட்புட் என்ன வரணும்? 2 பவர் 3 வரணும். அவுட்புட் என்ன வரும்? 8 னு வரணும். ஓகே. சோ இது எப்படி வர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் 2, 3 இங்க பாஸ் ஆயிடுச்சா? ஓகே. சோ ஏ வேல்யூ பி வேல்யூ வச்சுக்கோங்க, 2, 3. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன வருது? பி ஈக்குவல் டு 0 வா? இல்ல. அப்ப அடுத்து வரும் ஏ ஸ்டார் பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1. ஸோ ஏ ஏ வேல்யூ என்ன? 2 இன்டூ பவர் ஆஃப் ஏ ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1. ஸோ பவர் ஆஃப் ஏ வந்துச்சு. அப்போ ஏ வேல்யூ என்ன? 2 தான். அப்போ 2 பாஸ் ஆகிடும். பிக்கு பதில் என்ன வரும்? பி மைனஸ் 1. 3 மைனஸ் 1 2 கரெக்டா? இப்போ பி கூட 0 வா? இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்துடும், எல்ஸுக்கு வந்துடும். திருப்பி ஏ ஸ்டார் பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1. ஸோ திருப்பி என்ன வரும்? பவர் ஆஃப் ஏ போ 8 போயிடும், பி மைனஸ் 1 என்ன? 2 வந்துடும். ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ 2, பி வேல்யூ வந்து பி மைனஸ் 1னா 1. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் திருப்பி ஏ ஸ்டார் பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1. திருப்பி என்ன வரும்? ஏ ஸ்டார் பவர் ஆஃப் ஏ வந்து என்ன? அதே 2, பி மைனஸ் 1 வந்து 0 ஆயிடுச்சு. திருப்பி என்ன? திருப்பி கூப்பிட்டுருக்கோம் இங்கே வந்து பி கோட் 0 தென் 1 அப்படின்னா 1 ரிட்டர்ன் ஆகும். 1 எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, எங்க கூப்பிட்ட? இங்க தானே கூப்பிட்ட?
ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு ஒன் வேல்யூ வந்துடும். ஓகே ரைட்டே. அப்போ ஏ ஸ்டார் பவர் ஆஃப் பி மைனஸ் ஒன் என்ன வரும்? டூ ஸ்டார் ஒன்னு. ஒன் தான் ரிட்டர்ன் ஆச்சு, டூ ஸ்டார் ஒன்னு. இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இப்படி நான் போட்டிருக்கேன் பார்த்தியா, இது வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படியே இதுவாகிடும். ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி வேல்யூ போட்டே வரும். அதாவது இப்படி இப்படி போடும், இப்படி திருப்பி பார்த்துக்கோ, த்ரீ டூ ஒன் ஜீரோ. ஓகே, ஒரு ஒரு ரிட்டர்னுக்கும் என்ன பண்ணுன்னா, இந்த வேல்யூ வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுக்கோ. அதை ஸ்டாக்னா தெரியும்ல, ரேக் மாதிரி வச்சுக்கோ. இந்த மெமரி லொக்கேஷனில் இப்படி போட்டு வந்துடும் வேல்யூஸை. ரிட்டர்ன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஒரு ஒரு வேலையும் பாப்பா போயிட்டே வரும், வெளியே வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் என்ன ஆகுது? ஒன்று ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ ஏ ஸ்டார் பவர் ஆஃப் பி மைனஸ் ஒன் என்ன ஆகும்? ஒன்று ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, செகண்ட் இதில் என்ன ஆகுது? ஏ ஸ்டார் பவர் ஆஃப் பி மைனஸ் ஒன். ஸோ இது மாதிரி எத்தனை வாட்டி வருது? த்ரீ டைம்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன வரும்னா, ஏ வந்து அது கூட டூ வந்து அது கூட த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். இப்படி தான் இந்த அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி அல்காரிதம் இது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது என்னது? விதவுட் டைப். ஏ என்ன டைப், பி என்ன டைப்னு சொல்லலை. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எழுதும்போது கீவேர்டு லெட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் வரும், ரிக்கர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் லெட் ட்ரெக்குன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய பேர், அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் டைப்னு என்னென்னா, அது ஜஸ்ட்டு அதில் வந்து தே வில் டைப் வாட் இஸ் த டைப் ஆஃப் த வேரியபிள். இன்டிஜர்னா இன்டிஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட். ஓகே, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் விச் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால் ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் இதை ஒன்றாக கேட்கலாம். Understand? Recursive function na enna abindrathu. Okay, so this is what is this is basically kind of writing a algorithm. So algorithm mari eppadi ezhudrathu abindru function name eppadi ezhudrathu purinjichilla adhu?